திருவரு துணை இல்லாமல் உத்திரவாதம் இல்லை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த முயற்சியுடனாக வருவாயை நெருக்கி உட்பட்டு பொருள் சேர்த்து விருந்தை ஓசரித்து அன்னதானம் செய்து மனைவிட்டு அன்பு காட்டி பிள்ளைகிட்ட அன்பு காட்டி தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து நட்பை பெருக்கி சிந்தனையை உயர்த்தி இப்படி இருக்க வேண்டும். அப்போ உணவுக்கு இவன் வெளியே செல்லுகின்ற இவன் அடுத்த நேருக்கு உணவுக்கு இயங்கினால் எப்படி இவன் பூஜை செய்ய முடியும்? பூஜை செய்ய முடியாது. அப்போ ஒரு ஒன்று தேவை, ஒன்று அந்த தேவையை அவன் உணவு தேவை, அவனுக்கு இந்த இவனுக்கு தேவை, இவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு தேவை. அதை யாரிடம் கேட்பான்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? திருவருள் துணை இல்லாமல் உத்தரவாதம் கிடைக்காது. சரி, எடுத்தவனே தொடர்பு மேற்கொண்டிருக்கான். யாரை கேட்டு தொடர்பு கொண்டான்? ஆசா ஞானப்படுத்தினை கேட்டானா, அகத்தீசனை கேட்டானா, திருமுட தேவனை கேட்டானா, காலாங்கிநாத போகர் கரூர் முனையர் கேட்டானா, இல்லை தக்க ஆசானை கேட்டானா? அம்பாட்டை தீவிரம் மேற்கொள்வான், காவி கட்டுவான்னு போயிடுவான். ஆக இந்த துறையில் வருகின்ற மக்கள் முதல் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். துறவுக்கு இந்த அதிகாரம், இந்த 13 அதிகாரம் துறவு. துறவு மெழுகுறோம், காவி கட்டுகிறோம். காவி கட்டுவதற்கு என்ன, ஏன் காவி கட்டணும்? ஜென்மத்தை கடைத்தேற்றவன் யாருக்கு தலைவன் அவன் திருவடியை பிடிக்க வேண்டும். முன் செய்து நல்வனையும் இருக்க வேண்டும். வேண்டாயா, முன் செய்து நல்வனை இல்லை, சிறந்த முயற்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். தினம் பூஜை செய்து பழகிறவனுக்கு நிச்சயம் முயற்சி இருக்கும், சோர்வுங்கிற பேச்சே இருக்காது, நல்ல உற்சாகமாக இருப்பான். தினம் பூஜை செய்கிற உடல் ஆரோக்கியம் இருக்கும், உணவுக்கு உத்தரவாதம் இருக்கும், உடைக்கு உத்தரவாதம் இருக்கும், பிள்ளைகளுக்கு நோய் வராது, மனைவிக்கு நோய் வராது, ஒரு நல்ல இல்லறத்தான். அப்போ தினம் பூஜை செய்கிறேன். பூஜையில் கேட்குறான், அடியே நெறிக்குட்பட்டு பொருள் சேர்க்க வேண்டும். சேர்க்கின்ற பொருளை நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாவல் பயன்பட வேண்டும், விருந்த உசரிக்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், எனக்கு நிறைய பொருள் வேணும்னு கேட்பான். வியாபாரம் செய்வான், ஒரே பொருள் 1000 ரூபாய் விரும்ப மாட்டான். துறவு விரும்புகிறவன் ஒரே பொருள் 1000 ரூபாய் விரும்ப மாட்டான். இது ஆகாது. அவனிடம் மறைமுகமாக பேசி ஒரு பொருள் 1000 ரூபாய் வாங்குறது ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 10 பொருள் விற்று 1000 சம்பாதிப்பான். ஒரு பொருள் 100 ரூபா, 20 பொருள் விற்று 2000 சம்பாதிப்பான். இந்த தூய எண்ணமே வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அவன் கேட்குறான், நான் பொய் சொல்லாத வாழ வேண்டும், நிறைய வியாபாரம் நடக்க வேண்டும். நான் ஒரு பொருள் 1000 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்குவதை விட 10 பொருள் விற்று அதில் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும். நீதான் அருள் செய்யணும். பொருளாதாரத்தின் தன்மை அறிந்தவன் அவன். இந்த பொருள் நேதிக்கு உட்பட்டு வந்திருக்கு, ஆசான் தயவால் கிடைத்திருக்கு. ஒரு பொருளோட 10 பொருள், 20 பொருள், 50 பொருள் விற்குது. இந்த இடம் 5000 சம்பாதிக்கிறான். நிறைய மனைவி மக்களோடு நிம்மதியாக இருக்கிறான். ஏழைகளுக்கு செய்கிறான். கேட்க கூடியதை கேட்கிறான். யாரும் கேட்கிறான், நான் மேற்கொள்கின்ற வியாபாரம் சிறப்பாக நடக்க வேண்டும், அதன் மூலமாக செல்வம் குவிய வேண்டும், அந்த பொருளை கொண்டு நான் ஜென்மத்தை கடைத்திட்டு வேண்டும், நீ எனக்கு அருள் செய்யு கேட்கிறான். தலைவனை சிறந்த அறிவாளி அவன். அவன் உடம்பை பற்றியறிந்தவன், எந்த உணவு சாப்பிட்டா பயன்படும் என்று அறிந்தவன். இதை உணர்ந்து செய்யக்கூடிய மனைவி இருக்கிறாள். சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? இயற்கையான வீடு, ஆரோக்கியமான அமைப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.